பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராமே, இந்த நாளை கூட உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் தேவனுடைய வார்த்தைகளை பார்த்துட்டு வரோம். எப்படி தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், கிருபை உள்ளவர்களுக்கு, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போ அன்றராகி இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வந்துட்டா சில குணாதிசயங்களை நம்மளிடத்துல விரும்புவாங்க. இன்னைக்கு பாருங்க, பொதுவாகவே உலகத்துல யாராச்சும் போய் சொன்னாக்கா அதை அவங்க பெருசாவே எடுக்கவே மாட்டாங்க. ஆனா ஒரு கிறிஸ்தவர்கள் போய் சொன்ன மாத்திரத்துல ஏதோ ஒரு காரியத்துக்கு அவர்கள் வாய் தவறி சொல்லிட்டா கூட அவங்க மொத சொல்ற வார்த்தை என்னன்னு சொன்னா, கிறிஸ்தவர்களா இருக்கிற நீங்க போய் சொல்றீங்களான்னு கேட்குவாங்க. ஏன்னு சொன்னா, உலகத்துல இருக்கிற எல்லா ஜாதி ஜனத்திற்கும் தெரியுது உண்மையான ஒரு தெய்வம் உண்டுன்னு சொன்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். பொய் உரையாத ஒரு தேவன், அசுத்தம் இல்லாத ஒரு தேவன், பரிசுத்தமான தேவன் யாருன்னு சொல்லி உலகத்தாருக்கு தெரியுது. ஆனா ஆராதிக்கிற நமக்கோ அது தெரியாமல் இருக்கிறது. ஆனா இந்த வேதத்துல நம்ம பார்க்கும்போது அநேக மனிதர்கள் தேவனுக்கு விரோதமா பெருமை பாராட்டி விழுந்து போனவங்க இருக்கிறாங்க. அது மாத்திரம் அல்ல, மீண்டும் தங்களை தாழ்த்தி தங்களுடைய ஸ்தானங்களை தக்க வச்சு கொண்டவங்களும் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு விசேஷமான காரியத்தை நம்ம பார்க்கணும்னு சொன்னா, நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆவியான பரிசுத்த தேவனும் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னு சொன்னா, நம்ம ஆராதிக்கிற தகப்பன் எப்படிப்பட்டவர், அந்த தகப்பனுடைய சுபாவங்க நமக்குள்ள இருக்கணும்னு தேவன் விரும்புறாரு. அப்போ இன்னைக்கு நம்மளே நாம சிந்தித்து பார்ப்போம். ஏன்னா வேதத்துல அநேக மனிதர்களை நம்ம பார்த்து கொண்டே போலாம். ஆனா ஆவியானவர் இன்னைக்கு ஒரு காரியத்தை கற்று தந்தாரு, நம்மளுடைய சுபாவம் எப்படி இருக்கு, நம்மளுடைய சுபாவத்துல நம்ம ஆண்டவரை வெளிப்படுத்துறோமா, நம்மை நம்ம தாழ்த்தி கொடுக்கிறோமா, நம்முடைய சுபாவத்தை நம்ம வந்துட்டு மற்றவர்களுக்கு அது ஆண்டவருடைய விருப்பமான சுபாவமா இருக்கான்னு சொல்லி நம்மை நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன் சொன்னா, இந்த வேதத்துல அநேக காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஆனா ஆவியானவர் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் எதுன்னு சொன்னா, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் இப்படியா சொல்லப்படுது, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் திமோத்தேயும். இந்த மொத வசனம் சொல்லப்படுது, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய. இதற்கு முன்னாடி பவுலுக்கு அந்த நாமம் கொடுக்கப்படல. இவர் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்ற நாமம் பவுலுக்கு கொடுக்கப்படல. பவுலுக்கு மாறாக ஒரு பேர் இருந்துச்சு, சவுலன்றது மாத்திரம் அல்ல, அவர் அநேக கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொண்டு வந்தார், அநேக கிறிஸ்தவங்களை கடினமா நடத்தி வந்தார். ஆனா இந்த இடத்துல எழுதப்படும் போது வார்த்தை சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவின் என்ற ஊழியக்காரனுடைய பட்டம் பவுலுக்கு எப்படி கிடைச்சிச்சு, அவர் எந்த சுபாவத்தை வெளிப்படுத்தினாரு, அவர் சவுலா இருந்த போது அவருக்குள்ள இருந்த சுபாவம் என்ன, அவர் இப்போ பவுலா மாறினதுக்கு அப்புறம் அவருக்குள்ள இருக்கிற சுபாவம் என்ன, அவர் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்று அவர் பட்ட படிப்பு படிச்சிருக்கும் போது, இல்ல அவர் ஒரு உயர் ஸ்தலத்துல இருக்கும் போது, அவர் கமாலியலுடைய பாதத்துல படிச்ச ஒரு மிகப்பெரிய படிப்பாளி, அது மட்டும் இல்ல அவர் மிகப்பெரிய ஐஸ்வர்யவானா கூட இருந்தாரு. ஏன்னாக்கா ராஜாவே அவரிடத்துல ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லி பவுலை எதிர்பார்க்கிறாருன்னா அவர் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானா இருக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப இவ்வளவு பட்டம் படிப்பு மேன்மை எல்லாம் இருக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் என்ற ஊழியக்காரனுடைய பட்டம் அவருக்கு கிடைக்கல. அவர் எப்போ இவைகள் எல்லா குப்பையும் தூசியமாய் உதறி தள்ளினாரோ அதுக்கப்புறம் அவருக்கு கிடைச்ச பட்டம் எதுன்னு சொன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுல். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்ற பதவிய இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு பைபிள் காலேஜ் படிச்சு, இல்லனா ஒரு 3 வருஷம் 5 வருஷம் நம்ம படிச்சு ஒரு பட்டத்தை நம்ம கரத்துல வாங்கிடலாம், இவர் ஒரு ஊழியக்காரர்ன்ட்டு சபை அந்த நம்ம வச்சிருக்கிற அந்த அடையாளத்தை பார்த்து சொல்லலாம். ஆனா என்ன பார்க்கும் போதே, இவர் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர், இவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழிய செய்கிறவர்கள் சொல்லி ஒரு ஜனங்க நம்ம சொல்லணும்னு சொன்னா,
அது எப்படி வரும்னாக்கா நம்மளுடைய சுபாவத்தை கொண்டு தான் வரும். அப்ப நம்ம சுபாவம் இன்னைக்கு நம்ம தகப்பனை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறதா, நம்மளுடைய விருப்பம், நம்முடைய செய்கைகள், நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய தகப்பனை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறதா, இல்ல நம்ம தகப்பனுக்கு எதிர்த்து நின்று கொண்டு இருக்கிறோமா, நம் தகப்பனுக்கு முன்னாக நம் பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறோமான்னு சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். இது மற்ற காரியங்களை குறித்தல்ல, நம்மை நாமே பவுலோடு சேர்த்து நம்மை நாமே நம்முடைய குணாதிசயங்கள் எதுவென்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த கடைசி காலத்துல இயேசுவை வெளிப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமையா இருக்கிறது, உங்களுடைய கடமையாக கூட இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம எப்படி வெளிப்படுத்த முடியும், அவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொண்டு அந்த அன்பின் சுபாவத்தை நாம் வெளிப்படுத்தும் போது நம்முடைய தகப்பனை நாம் வெளிப்படுத்தி விட முடியுங்க. நான் சுவிசேஷம் சொன்னாதான் இயேசுவை நான் அறிவிக்கணும்ட்டு அல்ல, என்னுடைய நடக்கையில இந்த வார்த்தையில இந்த சுபாவத்திலேயே நான் என் தகப்பனை வெளிப்படுத்திடலாம். அப்ப இன்னைக்கு எந்த சுபாவம் நமக்குள்ள இருக்கிறதுன்னு சொல்லி நம் தினந்தோறும் இந்த பிலிப்பியர் புஸ்தகத்தை நம்ம வாசிச்சு அநேக காரியங்களை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறோம், நம்ம கற்றுக்கொள்ளுவோம். தேவன் தாமே இந்த நாளை கூட உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைத்து தருவாராக. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பனே, அப்ப அந்த காலை வேலைக்காய் நன்றி ராஜா. எங்களுடைய சுபாவத்துல உண்மை நாங்கள் வெளிப்படுத்துகிறோமோ இல்லை என்றால் உமக்கு விரோதமா இருக்கிறோமோ என்று அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்துல ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென்.